வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பணி நீக்கம் செய்யப்பட்ட அனைவருக்கும் மீண்டும் பணி. முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவிப்பு. அமுதசுரபி ஊழியர்கள் தொடர் போராட்டம். நிலுவை சம்பளத்தை அளித்திட வலியுறுத்தி பிச்சை எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளோ. பாசிக் ஊழியர்கள் இன்று 16வது நாளாக தொடர் போராட்டம். பாசிக் நிறுவனத்தை திறந்து மீண்டும் பணி வழங்கி பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டம். கஞ்சா போதையில் இருவர் ரகளை. தட்டி கேட்டவரை கத்தியால் குத்தி கொலை. பரபரப்பு வீடியோ. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கடந்த ஆட்சிக் காலத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் இன்று முதல்வர் ரங்கசாமி துறைகள் மீது பல்வேறு அறிவிப்புகளை அறிவித்துள்ளார். அதில் புதுச்சேரியில் இந்த ஆண்டே புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் துவங்கப்படும் என்றும் பல்வேறு அரசு துறைகளில் காலியாக உள்ள 10,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றார். மேலும் பல்வேறு அரசு துறைகளில் தற்காலிக ஊழியர்களாக பணியமர்த்தப்பட்டு அவர்கள் கடந்த ஆட்சிக் காலத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் மீண்டும் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் அறிவித்தார். மேலும் கிராமப்புறத்தில் அரசு மருத்துவமனை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேல்நிலை மற்றும் கீழ்நிலை எழுத்தர் தேர்வு ஏப்ரல் மாதம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த ஆட்சிக் காலத்தில் இருந்து நிர்வாகத்தில் சீர்திருத்தத்தை கொண்டுவர வேண்டும் என்ற கட்டாயத்தில் ஆட்சியர்கள் இருப்பதாகவும், மேலும் நிர்வாக சீர்திருத்தத்தை கொண்டு வந்தால்தான் அரசின் எண்ணங்களை செயல்படுத்தி கொண்டுவர முடியும் என்றவர், அரசு ஊழியர்களில் முழுமையாக அரசுக்கு ஒத்துழைப்பு அளித்தால்தான் மக்களுக்கான நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். எனவே அரசு ஊழியர்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெரிய விவாதம் நம்முடைய சட்டமன்றத்தில், நீங்க ஒரு முழுமையான ஒரு விவாதம் இந்த சட்டமன்றம் நடந்திருக்கு. ஏன்னா நீங்க கேட்ட மாதிரி அதிக நாட்கள் சட்டமன்றம் நடத்தப்பட்டது. விரைவிலே நம்முடைய காலி பணியிடங்கள் நிரப்பு ஓட்டம் என்பது அரசு அத்திரிக்கு முழுமையாக நீக்கப்பட்டிருந்தார், நிறுத்தப்பட்டதால் நீக்கப்பட்டிருந்தார். அவர்களுக்கு திரும்பவும் தேவை. புதுச்சேரியில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் நெய்வேலி என்எல்சியிலிருந்து குழாய் மூலமாக குடிநீர் கொண்டுவரப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் மானிய கோரிக்கையின் மீது உறுப்பினர்கள் பேசியதை அடுத்து பொதுப்பணித்துறை மற்றும் மீன்வளத்துறை பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பேரவையில் இன்று தனது துறையின் மூலம் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்து அறிவித்தார். அந்த வகையில் புதுச்சேரியில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்றும், நெய்வேலி என்எல்சியிலிருந்து வெளியாகும் நீர் கடலூர் மாவட்டத்திற்கு செயல்படுவது போல் புதுச்சேரிக்கு குழாய் மூலம் கொண்டு வந்து செயல்படுத்த என்எல்சி நிறுவனத்திடம் கோரியுள்ளதாகவும், 2 நாட்களில் அதன் முடிவு தெரியவரும் என்றும், அவ்வாறு நீர் கிடைத்தால் சுமார் 10 MLT தண்ணீரை கொண்டுவர உள்ளதாகவும், அங்கிருந்து குழாய்கள் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நகரப்பகுதிக்கு கொண்டு வந்து புதுச்சேரி நகரின் குடிநீர் தேவையை தீர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் கடலோரமாக உள்ள நிலத்தடி நீர் உள்ள அபாயகரமான சிவப்பு மண்டல பகுதியில் உள்ள குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் தினமும் சுத்திகரிக்கப்பட்ட 20 லிட்டர் குடிநீர் இலவசமாக அளிக்கப்படும் என்றார். புதுச்சேரியில் 184.7 கிலோமீட்டர் தொலைவில் 106.26 கோடியில் தார் சாலைகள் போடப்பட்டுள்ளது என்றும், நகரின் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் விமான நிலை சாலை சந்திப்பில் துவங்கி ராஜீவ்காந்தி சதுக்கம் இந்திராகாந்தி சதுக்கம் வரை 440 கோடியில் மேம்பால கட்டுமான பணிகள் வருகின்ற ஜூன் மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு கட்டிடங்கள் வீடுகளில் அனைத்திலும் மழைநீர் சேகரிப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், வீடுகளில் அவ்வாறு மழைநீர் தேக்கும் அமைப்பு அமைக்காத வீடுகளுக்கு கட்டிடங்களுக்கு அபராதம் விதிக்க உத்தேசித்துள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி நகரில் நிலத்தடி நீரின் தன்மை பாதிக்கப்பட்டுள்ளதால் கிராமப்பகுதிகளில் இருந்து குடிநீர் கொண்டுவர கிராமப்பகுதிகளில் இருந்து 40 இடங்களில் ஆழ்குழாய் கிணறு அமைக்க பிரெஞ்சு அரசு நிதி உதவியுடன் திட்டம் தயாரிக்கப்பட உள்ளது என்றும், இதற்கு 380 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். முத்தமிழறிஞர் முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதிக்கு அரசு சார்பில் விழா எடுக்கப்படும் என பேரவையில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் 15வது கூட்டத்தொடர் இந்த மாதம் 9ஆம் தேதி துவங்கியது. கூட்டத்தொடர் துவங்கியது முதல் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு புதுச்சேரி அரசு சார்பில் சிலை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இன்றைய பேரவையில் மானிய கோரிக்கையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அரசின் கவனத்தை ஈர்த்தார். அதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரி மாநிலத்தில் மாநில வளர்ச்சிக்கு வித்திட்ட தலைவர்களுக்கு சிலை வைப்பது என்பது சிரமமாக உள்ள காரணத்தால் அவர்களுக்கு அரசு சார்பில் விழா எடுக்கப்படும் என்றும், அதில் தமிழ்நாட்டில் 5 முறை முதல்வராக இருந்து எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ செய்தவரும், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக இருந்து வழி நடத்தியவரும், தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டவருமான முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருக்கு புதுச்சேரி அரசு சார்பில் விழா எடுக்கப்படும் என்று அறிவித்தார்.
இதனை அடுத்து திமுக உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மேஜையை தட்டி வரவேற்றனர். இதேபோல் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய், தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, புதுச்சேரி செல்லான் நாயக்கர் உள்ளிட்டோருக்கு அரசு விழா எடுக்கப்படும் என்றும் முதல்வர் ரங்கசாமி அப்பொழுது அறிவித்தார். புதுச்சேரியில் பல்வேறு அரசு துறைகளில் தற்காலிக ஊழியர்களாக பணியமர்த்தப்பட்டு பணிநீக்கம் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் மீண்டும் பணியமர்த்தப்படுவார்கள் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்ததற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் 100 மேற்பட்ட ஊழியர்கள் அவரது கார் மீது மலர்தூவி தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலின்போது விதிகளை மீறியதாக கூறி பல்வேறு அரசு துறைகளில் உள்ள ஊழியர்கள் தேர்தல் துறையால் பணிநீக்கம் செய்யப்பட்டனர். அவர்கள் பல்வேறு கட்டங்களாக தங்களது போராட்டங்களை அரசுக்கு தெரிவித்து வந்த நிலையில் புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரின் 16 நாளான இன்று பல்வேறு துறையின் கீழ் முதல்வர் அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் பல்வேறு அரசு துறைகளில் தற்காலிக ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டு அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் மீண்டும் பணி அமர்த்தப்படுவார்கள் என அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். இதனையடுத்து இந்த அறிவிப்பை வரவேற்கும் வகையில் பல்வேறு துறைகளில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் 100 மேற்பட்டோர் சட்டப்பேரவை முன்பாக கூடி முதல்வர் ரங்கசாமி காரின் மீது மலர்களை தூவி தங்களது நன்றிகளை தெரிவித்தனர். இதேபோல் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் துணைப்பேரவைத் தலைவர் ராஜவேலு உள்ளிட்டோர் கார்களின் மீதும் தங்களது நன்றி தெரிவிக்கும் வகையில் மலர்தூவி வரவேற்றனர். விழுப்புரம் நகர பகுதியில் கஞ்சா போதையில் இருவர் ரகலை, தட்டி கேட்டவரை கத்தியால் குத்தி கொலை. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை. விழுப்புரத்தில் கஞ்சா போதையில் இருந்த இருவர் பொது இடத்தில் ரகலையில் ஈடுபட அதை கண்டித்த இப்ராஹிம் ராஜா என்பவரை அவர்கள் இருவரும் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ள சிசிடிவி வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகராறில் ஈடுபடும் இருவரில் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் உடை அணிந்திருப்பதும் மேலும் சர்ச்சை எழுப்பியுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் போதைப் பொருட்களுக்கு எதிராக கடுமையான சட்ட விதிமுறைகளை கொண்டு வர வேண்டும் என்றும் அரசியல் கட்சித் தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் நடிகர் சிம்புவின் 10 திரைப்படம் வெளியாகி உள்ள நிலையில் அவரது ரசிகர்கள் கட் அவுட்டிற்கு பால் அபிஷேகம் செய்து பட்டாசு வெடித்து தேங்காய் உடைத்து கொண்டாடினார்கள். நடிகர் சிம்பு நடித்துள்ள 10 திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள திரையரங்கில் வெளியான இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்து புதுச்சேரி சிம்பு தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் திரையரங்கம் நுழைவு வாயிலில் வைக்கப்பட்டிருந்த கட் அவுட் மற்றும் பேனர்களுக்கு பாலாபிஷேகம் செய்து 10 தேங்காய், 10 பூசணிக்காய் உள்ளிட்டவை உடைக்கப்பட்டு பட்டாசுகள் வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள். பாசிக் நிறுவனத்தில் பல்வேறு பிரிவுகள் செயல்பட்டு வரும் நிலையில் டெப்போக்களின் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், பூச்சி மருந்து, உரம், உழவடை கருவிகள் விற்கப்பட்டு வந்த நிலையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பிரிவு, போர்வெல் அமைக்கும் பிரிவு, தோட்டக்கலை, பண்ணை வகைகள், காய்கறி விற்பனை கடைகள், செடி விற்பனை பிரிவு, மதுபான கடைகள் ஆகிய பிரிவுகள் இயங்கியது. இவற்றில் 500 மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வந்தனர். இவர்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் வழங்கப்படுவதில்லை. மேலும் இதனால் இங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு 13 மாதகால சம்பளம் நிலுவையில் இருந்து வருகிறது. இதனால் இங்குள்ள ஊழியர்களின் குடும்பத்தில் ஏற்படும் பல்வேறு பிரச்சினைகள் காரணமாக பல பேர் உயிரிழந்துள்ளார்கள். அது மட்டுமின்றி சம்பளம் இல்லாமல் தினந்தோறும் சொல்லான துயரத்திற்கு ஊழியர்கள் ஆளாக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலை தொடராமல் ஆட்சியாளர்கள் இவர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவை சம்பளத்தை முழுவதையும் உடனடியாக வழங்கிட வேண்டும். எதிர்வரும் காலங்களில் மாதந்தோறும் சம்பளம் வழங்கிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தினக்கூலி ஊழியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்திட வேண்டும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 16 ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 16 போராட்டமாக தட்டாஞ்சாவடி பாசிக் தலைமை அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயிரிழந்த மணக்குல விநாயகர் கோவில் யானையின் தந்தத்தை முதல்வர் ரங்கசாமியிடம் வனத்துறை அதிகாரிகள் வழங்கினார்கள். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குல விநாயகர் ஆலய யானை லட்சுமி கடந்த ஆண்டு நவம்பர் 30 உயிரிழந்தது. யானை லட்சுமி உயிரிழந்தபோது அதற்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அதன் தந்தம் அகற்றப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. இதனை அடுத்து அகற்றப்பட்ட தந்தங்களை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் வனத்துறை பாதுகாவலர் வஞ்சரவள்ளி முதல்வர் ரங்கசாமியிடம் வழங்கியுள்ளார். புதுச்சேரியில் இயங்கி வரும் கூட்டுறவு நிறுவனமான அமுதசுரபியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 30 நிலுவை ஊதியத்தை அளித்திட வலியுறுத்தி 50 மேற்பட்ட ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது.
புதுவையில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் கூட்டுறவு நிறுவனமான அமுதசுரபி சூப்பர் மார்க்கெட்டாக மாற்றம் செய்யப்பட்டது. இங்கு சந்தை விலையை விட மிக குறைவான விலையில் மளிகை, ஜவுளி மற்றும் மின்சார சாதனங்கள் ஆகிய பொருட்கள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யும் வகையிலும், அரசு ஊழியர்களுக்கு மாத ஊதியத்தில் பிடித்தம் செய்து கொள்ளும் வகையிலும், மாத கடனிலும் பொருட்களை விற்பனை செய்து லாபத்தோடு சிறந்த முறையில் செயல்பட்டு வந்தது. ஆட்சியாளர்களின் தொடர் குறுக்கீட்டு காரணமாக அமுதசுரபி நிறுவனத்தில் தேவைக்கு அதிகமாக பணியாட்களை நியமித்தது. தனியார் கட்டிடங்களில் மாத வாடகைக்கு தேவையற்ற இடங்களில் கடைகளை திறந்து செயல்படுத்தியது போன்ற காரணங்களால் இந்த நிறுவனம் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நஷ்டத்தில் இயங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது. மேலும் அங்கு பணியாற்றும் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கே கடந்த 30 மாதங்களாக ஊதியம் அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டு எந்தவித பொருட்களும் இன்றி தற்பொழுது வரை பெயரளவில் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அமுதசுரபியில் பணிபுரியும் ஊழியர்களின் 30 மாத நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்கிட கோரியும், அமுதசுரபி முழுமையாக இயங்காததால் மாற்றுப்பணி வழங்கிட வலியுறுத்தியும், அமுதசுரபி ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி சட்டசபை நோக்கி செல்ல முற்பட்டனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்ததால் ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனை அடுத்து ஊழியர்கள் காந்தி வீதியில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கைகளில் தட்டு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் விடுத்த எச்சரிக்கையின் பேரில் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த திடீர் சாலை மறியலின் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ராகுல் காந்தி எம்பி பதவி பறிப்பு கண்டித்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர். ராகுல்காந்தி எம்பி பதவி பறிப்பு குறித்து புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில், ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் கிருமாம்பாக்கம் கடலூர் புதுவை சாலையில் உண்ணாவிரதம் மற்றும் கண்டன போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமை தாங்க சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ராகுல்காந்தி எம்பி பதவி பறிப்பை கண்டித்து ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன உரை நிகழ்த்தினர். புதுச்சேரியில் 100 ஏக்கர் பரப்பளவில் மருத்துவ பூங்கா அமைக்கப்படும் என அறிவித்துள்ள புதுச்சேரி அரசுக்கு மருந்து உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி மருந்து உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சங்கத்தின் சேர்மேன் பிரமோத் தலைமை தாங்கிட சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் துல்காப்பியன் வரவேற்புரை நிகழ்த்தினார். சங்கத்தின் தலைவர் ரமேஷ்குமார் முன்னிலை வகிக்க செயலாளர் சீனிவாசன் ஆண்டறிக்கையை சமர்ப்பித்தார். சங்க பொருளாளர் சுப்பிரமணியம் கடந்த ஆண்டிற்கான வரவு செலவு அறிக்கையை சமர்ப்பித்தார். சங்க நிர்வாகிகள் கருணாகரன், செல்வராமு, சொக்கலிங்கம், சிவகுமார், ராமதாஸ், பிரபாகர், பக்ரிசாமி, பாண்டியன், பாரதிதாசன் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் சங்கத்தினுடைய எதிர்கால திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தனர். புதுச்சேரியில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் மருத்துவ பூங்கா அமைப்பதற்கு உத்தரவிட்ட புதுச்சேரி அமைச்சர் ரங்கசாமி, தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் கூட்டத்தில் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தின் இறுதியில் சங்க செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணகுமார் நன்றி கூறினார். கருவுற்ற பெண்களின் நிலை மற்றும் மகப்பேறு கால பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் காரணமாக பெண்களின் மகப்பேறு காலங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை மாநில அளவிலான 2 நாள் பயிலரங்கை புதுச்சேரி ஹோட்டல் சன்வேயில் நடத்தியது. பிரதம மந்திரியின் பாதுகாப்பான மகப்பேறு திட்டம், பேறுகால இறப்பு கண்காணிப்பு மற்றும் நடவடிக்கை திட்டம், பிரசவ அறை தர உயர்வு முயற்சிகள் உள்ளிட்டவை குறித்து பயிலரங்கத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது. கருவுற்ற பெண்கள் உயரிய தரத்துடன் கூடிய பொது மருத்துவ சேவைகளை கட்டணம் இல்லாமல் கௌரவத்துடன் அணுகும் வகையில் நடத்தப்படும் இந்த திட்டத்தில் புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களின் மாவட்ட மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளைச் சேர்ந்த 120 மருத்துவர்கள் மற்றும் செவிலிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் முதல் நாள் பயிலரங்கில் 70 நபர்களும் 2ஆம் நாள் பயிலரங்கில் 50 பேரும் கலந்து கொண்டனர். இதில் சுகாதாரத்துறை செயலர் விழாவினை துவக்கி வைத்து பயிற்சி கையேடை வெளியிட்டார். புதுச்சேரி அரசின் குடும்ப நல மற்றும் தாய்சேய் நலத்துறையின் துணை இயக்குநர் டாக்டர் அனந்தலட்சுமி பயிலரங்கின் பங்கேற்பாளர்கள் மற்றும் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் பயிற்றுநர்களை வரவேற்று பேசினார். சுகாதார இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமலு பயிலரங்கின் முக்கிய அம்சங்கள் குறித்து நோக்குரையாற்றினார். மேலும் துறை செயலர் உதயகுமார் 2030ஆம் ஆண்டுக்குள் நிலையான சுகாதார வளர்ச்சி இலக்கை அடையும் வகையில் திட்டத்தை அமல்படுத்திட வலியுறுத்தி பேசினார்.
இந்த பயிலரங்கத்தில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகத்தின் பயிற்றுநர்கள், மருத்துவர்கள் சந்தோஷ், ஓஜா, விகாஷ், பிரியங்கா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினர். மேலும் அரசு மருத்துவக் கல்லூரி இயக்குநர் டாக்டர் உதயசங்கர், தாய்சேய் நலத்துறை மருத்துவர் அனந்தலட்சுமி, பொது மருத்துவ சுகாதார மருத்துவர் முரளி மற்றும் மருத்துவர் ராஜாம்பாள், துணை இயக்குநர் இஎஸ்ஐ தொழிலாளர் காப்பீட்டுத் திட்ட டாக்டர் ஷமீம் முனிஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் ஜிப்மர் மருத்துவமனை பேராசிரியர் டாக்டர் சுசித்ரா கலந்து கொண்டு ICD-10 கிளாசிபிகேஷன் ஆஃப் மெட்டர்னல் டெத் அட் ஃபெசிலிட்டி ரிப்போர்ட்டிங் குறித்து உரை நிகழ்த்தினார். அரசு பொது மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் கண்ணகி பிரசவ அறை மற்றும் அறுவை சிகிச்சை கூடும் தர சான்றிதழ் பெறுவது குறித்து மிக சிறப்பாக உரை நிகழ்த்தினார். புதுச்சேரியில் உள்ள சவரிராயலு நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடந்த தற்காப்புக்கலை பயிற்சி வகுப்பில் பயிற்சி முடித்த மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள சவரிராயலு நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தற்காப்புக்கலை பயிற்சி வகுப்பு மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதன் நிறைவு விழா மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் வரவேற்புரை வழங்க பயிற்சியாளர் பகத்சிங் சிறப்புரை நிகழ்த்தினார். இதில் மாணவிகள் பலர் கலந்து கொண்டு தாங்கள் பயிற்சி பெற்ற தற்காப்பு கலைகளை செய்து காண்பித்தனர். தொடர்ந்து மாணவிகளுக்கு பரிசுகள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இறுதியாக பள்ளி தமிழ் ஆசிரியர் மணிமொழி நன்றி உரை நிகழ்த்தினார். மீண்டும் முக்கிய செய்திகள். பணி நீக்கம் செய்யப்பட்ட அனைவருக்கும் மீண்டும் பணி. முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவிப்பு. அமுதசுரபி ஊழியர்கள் தொடர் போராட்டம். நிலுவை சம்பளத்தை அளித்திட வலியுறுத்தி பிச்சை எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளோ. பாசிக் ஊழியர்கள் இன்று 16வது நாளாக தொடர் போராட்டம். பாசிக் நிறுவனத்தை திறந்து மீண்டும் பணி வழங்கி பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டம். கஞ்சா போதையில் இருவர் ரகளை. தட்டி கேட்டவரை கத்தியால் குத்தி கொலை. பரபரப்பு வீடியோ. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம். புதுச்சேரியின் நிகழ்வுகள் மற்றும் அரசியல் அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன்ஸ்டார் டிவியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.